வெல்கம் டு ஃபிளாட் சேலஞ்சர்ஸ் யூடியூப் சேனல். இன்று நம் பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான ஆடுபுலி ஆட்டம் பற்றி பார்க்கலாம். இவ்விளையாட்டினை விளையாட இருவர் தேவைப்படுகிறார். ஒருவர் புலி, மற்றொருவர் ஆடு. புலிக்கு 3 கருங்கற்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆட்டிற்கு 15 வெள்ளை கற்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஒரு வெள்ளைத்தாளில் முதலில் ஒரு பெரிய முக்கோணம் வரைந்து கொள்ள வேண்டும். அதற்கு இடையில் ஒரு சிறிய முக்கோணம் வரைய வேண்டும். இதன் குறுக்கு வாக்கில் 2 செவ்வகங்கள் வரைந்து கொள்ள வேண்டும். விளையாடும் முறை இப்பொழுது புலி தன் கற்களை கட்டத்தில் வைக்கிறார். எப்பொழுதுமே முதலாவதாக புலி மட்டுமே விளையாட வேண்டும். புலி வைத்தவுடன் ஆடு தன் ஒரு கற்களை வைக்க வேண்டும். அடுத்ததாக புலி வைக்க வேண்டும். அடுத்தது ஆடு வைக்க வேண்டும். அடுத்ததாக புலி. அடுத்ததாக ஆடு. இப்பொழுது புலி தனக்கு கொடுக்கப்பட்ட 3 கற்களையும் வைத்து விட்டார். அதன் வேலை ஆட்டை வெட்டுவது மட்டுமே. இப்பொழுது தனது காயங்களை நகர்த்தி கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆட்டை வெட்டுவதற்கான வழிமுறையை கடைபிடிக்க வேண்டும். புலி மட்டும்தான் ஆட்டை வெட்ட முடியும். ஆடு புலியை வெட்ட முடியாது. அதற்கு மாறாக புலி தன்னை வெட்டாதவாறு புலியை கட்டுப்படுத்துவதே ஆட்டின் வேலை. இப்பொழுது புலி ஆட்டை வெட்டிவிட்டார். இதை போலவே புலி ஒவ்வொரு கரங்களாக நகர்த்த வேண்டும். ஆடு ஒவ்வொரு கற்களாக வைக்க வேண்டும். தொடர்ந்து இதை போலவே விளையாட வேண்டும். இப்படி தொடர்ந்து விளையாடும் போது இறுதியாக யார் வெற்றி பெறுவார் என்று பார்க்கலாம். இப்பொழுது ஆட்டம் முடிவுறும் நிலைக்கு வந்துவிட்டது. புலி எங்கும் நகரவே முடியவில்லை. ஆடு வெற்றி பெற்றுவிட்டது. ஆடாக விளையாண்டவர் வெற்றி பெற்றவர். மாணவர்களே, இவ்விளையாட்டை விளையாடுவதன் மூலம் உற்றுநோக்கல் திறன், சிந்தனை திறன் அதிகரிக்கும். நன்றி.